மனம் பெறுவதற்கு யாரை வணங்க வேண்டும் என்று அரங்க மகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் அப்ப தூய மனம் பெறுவதற்கு உன்னை நான் திருவடியை கேட்கும் திருவடியை வணங்குகிறேன் நீர் எனக்கு வாய்சி பேச்சு கொடுத்தால் போதாது எனக்கு தூய மனம் உன் திருவுள் கடாச்சத்தால் வேண்டும் அறம் அப்போது பேசுவது அறம் செய்வது அறம் சிந்தையும் செயலும் சொல்லும் அறமாக இருக்க வேண்டும் அப்படி நமக்கு வாய்ப்பில்லை என்றாலும் அறத்திற்கே தலைவர்களான ஞானிகளை தாமலிங்க சாமியோ மாணிக்கவாசகர் அறக்கடலாக அறவாளி அந்தணன் சொல்லுவார் அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார்களான அறக்கடலாக ஞானிகள் இருக்கிறார் அத்தனை பெரிய அத்தனை பெருமை எப்படி வந்ததுன்னா கொனைக்கேடு இல்லை அவரிடம் கொனைக்கேடு உண்டு பண்ணுவது உடம்பா உயிரா சேதைவினையா கொனைக்கேடு இயல்பாகவே வரும் இந்த குணக்கேடு இயல்பு உலக மனித வர்க்கம் தோன்றும் போதே இருந்திருக்கு அதை நீக்கினால் அறக்கடல் நீ என்றால் பாவக்கடல் அப்போ அறம் அதை பற்றி அந்த குணக்கேடுகளை நீக்கி அப்போ சிந்தனையில் மாற்றிலே மனவாக்கு காயத்தால் வல்வினை மூலும் மனவாக்கு நேர்நிற்கில் வல்வினை மன்னா மனவாக்கு நேர்மையாக இருக்கும் அப்போ சிந்தனையும் சொல்லும் செயலும் தூய்மையாக இருக்க வேண்டும் அந்த தூய்மைதான் அறமாக விளைகிறது அறமாக மிளிர்கிறது மிளிர்கிறது தெளிவாக இருக்கு அப்போ அவர்களிடம் கேட்கிற ஆசானை கேட்டு அறத்தை பற்றி நன்கு அறிய வேண்டும் அது முதல் படி இது வள்ளுவர் கொண்டு வைத்திருக்கிறான் 38 அதிகாரங்கள் அறத்து பாடல் 70 அதிகாரம் பொருள் பாடல் 25 அதிகாரம் காமத்து அதிலே வீடு வேறு இருக்கு அறம் பொருள் இன்பம் இதுக்குள் வீடு பேராகிய ரகசியம் இப்ப அறத்தை பற்றி ஒருவன் அறியாமல் வெறும் வாசியை பேச்சு மட்டும் மேற்கொண்டால் அது ஜீவனற்ற ஆன்மீகமாக போகும் ஜீவனுள்ள ஆன்மீகம் ஒவ்வொரு செயலிலும் வஞ்சனை இல்லாதிருக்க வேண்டும் ஒரு சொல்லா இருந்தாலும் சரி அது பிறரை பாதிக்கக்கூடாது ஒரு செயலும் பிறரை பாதிக்கக்கூடாது அப்ப சொல்லும் செயலும் அறமாக இருந்தால் அந்த இடத்தில் அறம் இருக்கும் இல்லை என்றால் பாடுபட வேண்டும் குற்றமில்லை எல்லாரும் அப்படிதான் இருந்திருக்கிறார் கொனைக்கடி இருந்தால் கடவுளாக முடியாதோ என்று என்ன வேண்டாம் இருக்கலாம் கொனைக்கடி எல்லாம் இருந்தா கொனைக்கடி உள்ளவர்கள்லாம் ஞானிகள் அறமத்தில் இருந்திருக்கிறார்கள் திருவள் தொடை கொண்டு அதை மாட்டியிருக்கிறார் கொனைக்கேடு என்ற அழுக்கை திருவடி என்று சொல்லப்பட்ட தான் திருவடி திருவடி என்று சொல்லப்பட்ட தடாகத்தில் கழுகி எடுக்க வேண்டும் அவ குணக்கேடு கழுகி எடுக்கிற முறை என்ன என்றார் அமதேவா என் தாயே தையுடைய தெய்வமே பாவின்பால் கருணை காட்டு என்று கேட்டால் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க